ஏமன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் திராடகம், அதாவது கண் பயிற்சியை. திராடக் என்ற கண் பயிற்சியை அதனுடைய செய்முறையை பற்றியும் பின்பு அதனுடைய பங்களை பற்றியும் நாம் பார்க்கலாம். முதலில் செய்முறை, அதாவது நம்முடைய கண்கள் நலமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும். அந்த கண்களை பாதுகாப்பதற்கான ஒரு பயிற்சி தான் திராடகம் என்று பெயர். திராடகம்னா இதில் வந்து ஒரு ஒன்றை மட்டுமே பார்த்திருத்தல், உற்று நோக்குதல் என்று பொருள். அதாவது நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய கண்கள் சரிவர இருக்க வேண்டும். அப்படி சரிவர இல்லை என்றால் என்ன ஏற்படும் என்றால், பக்கத்தில் உள்ள பொருட்கள் ஒரு சிலருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தூரத்தில் உள்ள பொருட்கள் தெரியாது. பொதுவாக 40 வயது அடைந்து விட்டால் நம்முடைய வெள்ளெழுத்து என்று சொல்லக்கூடிய பிரச்சனை வந்துடும். அதுபோல ஒரு சில எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த விழித்திரை பிரச்சனை நாட்கள் வயது ஆக ஆக அதிகமாகிக் கொண்டே போகும். இந்த பயிற்சியை எப்படி செய்வது? அதாவது இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு பெருவிரலை, கட்டை விரலை நேராக மேல் நோக்கி இருக்க வேண்டும். அவற்றை தோள்பட்டையுடன் சமமாக வைத்துக் கொண்டு கழுத்து நேராக நிற்க வேண்டும். கண்கள் மட்டும் கட்டை விரலை பார்க்க வேண்டும். இதே நிலையில் 5 முதல் 10 வினாடிகள் இருக்க வேண்டும். பின்பு சாதாரண நிலைக்கு வந்துவிட்டு பின்பு இடது கையை பார்க்க வேண்டும். கழுத்து திரும்பக்கூடாது. இந்த 5 முதல் 10 வினாடிகள் அதே நிலையில் இருந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுத்து பின்பு இவற்றை மீண்டும் ஒரு முறை பழகலாம். பின்பு 2வது முறை இடது பக்கம், பின்பு வலது பக்கம், பின்பு இடது பக்கம், வலது பக்கம், என மாற்றி மாற்றி ஒரு 10 முறை இவற்றை செய்யலாம். செய்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். நீ கேட்கலாம், இப்படி வந்து கைகளை பார்க்கறதுனால எப்படி சரியாயிடும் கண் பார்வை அப்படின்னு கேட்கலாம். இது வந்து அந்த விழித்திரை, அதாவது லென்ஸு வந்து சரி பண்றோம். லென்ஸு வந்து ஒரு சிறிய எலாஸ்டிசிட்டி போன்ற ஒரு பொருள். அவற்றை வந்து தூர பார்வையிலும் கிட்ட பார்வையிலும் தன்னைத்தானே பிரிந்து சுருங்கி நம்முடைய பார்வையை சரி செய்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லாம், அதாவது நகர்ப்புறங்களில் யாருக்குமே தூர பார்வை கிடையாது. ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ணாடி போட்டுருவாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தை கண்ணாடி போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, தூர பார்வையும் எட்ட பார்வையும், அதாவது பொருள்களை பக்கத்தில் கொடுக்க பார்வையும் தொலைவில் இருக்கக்கூடிய பார்வையும் சரிசமமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இங்கே நகர்ப்புறங்களில் வீட்டில் உள்ள 2 அறைகளுக்கு உள்ளே மட்டும் நம்ம இருந்துக்கிட்டு வெளியில் உள்ள பொருளை பார்ப்பதற்கே வாய்ப்பு இல்லை. இந்த தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்கும் பொழுதுதான்
நம்முடைய கண்களுடைய விழித்திரை, இந்த லென்ஸ் வந்து அதாவது சுருங்குதல் விரிதல் போன்ற நிகழ்வு வந்து சரியாக நடைபெறும். எனவே நம்ம வந்து இந்த ஒரு சில பயிற்சிகளை, இந்த பயிற்சி மட்டும் தொடர்ந்து செஞ்சோம்னா கண் பார்வை மங்களா இருக்கிறது, அதே நேரத்தில் நம்ம சக்கரனுடைய அளவு கூடி குறைஞ்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் சரி செய்யும். கண் பார்வைக்கு தெளிவடைகிறதுக்கு என்ன உணவுகள்? பொன்னாங்கண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, பொன்னாங்கண்ணி கீரை. பொன் பொன்னாம் காண்ணி, அதாவது நம்முடைய உடல் வந்து பொன் போல ஆகிவிடும், அதை பார் அப்படி என்று பொருள். கண்களை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கீரையை வந்து சாப்பிட்டுட்டு பகல் நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு கண்களுக்கு சக்தி இருந்தது. ஆனா இன்றைய நம்முடைய நவநாகரிக உலகத்துல கம்ப்யூட்டர் மயத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா, அதிகமா சற்று அருகில் உள்ள பொருளை பார்த்து பார்த்து அந்த லென்ஸுக்கு வேலை சேர்ந்த நிலை வந்து அதிகம் கொடுத்து செழிப்படைய செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கண் எப்போ பார்த்தாலும் இரட்டபிளாகவே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணில் இருந்தால் அதிகமான வியாதிகள் உருவாகும். சரி, அந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றாம் கண்ணியை நீங்கள் வந்து இந்த கீரையை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து 4 நாட்கள் அல்லது ஒரு வாரம், கொஞ்சம் வயதானவங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். சிறுவர்கள் ஒரு வாரத்திலே சாப்பிட்டாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையை வெறும் வயத்தில் சாப்பிட்டு அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கீரை எப்படி சாப்பிடுதுன்னா, இந்த பருப்பு போட்டு நல்ல மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், அல்லது கூட்டு வச்சு கூட சாப்பிடலாம். இப்படி அவற்றை தினசரி பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கண்கள் நல்ல முறையில் இரத்த ஓட்டம் பாய்ச்சப்பட்டு ஆரோக்கியம் பெறும். என்ன நேயர்களே, இன்று நாம் திராடகம் என்ற பயிற்சியை பற்றி அதனுடைய செய்முறை மற்றும் பலன்களை பற்றி பார்த்தோம். இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு ஆசனத்தை பற்றி பார்ப்போம். நன்றி நேயர்களே.